வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிடா. கிழக்கு உக்ரைனில் பக்மூட் நகரத்தில் தொடரும் யுத்தத்தில் உக்ரைன் ராணுவம் ஒரு தந்திரோபாய பின்வாங்கலை செய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் பக்மூட் யுத்தத்தில் யுத்தம் புரிவதற்காக மேலதிக துருப்புகளையும் ராணுவ சாதனங்களையும் அனுப்புமாறு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி உத்தரவிட்டுள்ளார். இந்த திடீர் உத்தரவு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பக்மூட்டை விட பல மடங்கு பெரிய நகரமும் பிராந்திய தலைநகரமான கெர்சன் நகரத்திலிருந்து தமது துருப்புகளின் இழப்புகளை தடுப்பதற்காக ரஷ்ய ராணுவம் தந்திரோபாய பின்வாங்கலை செய்தது. இதுவரை உலகில் யுத்தம் நடந்த சந்தர்ப்பங்களில் தந்திரோபாய பின்வாங்கல் செய்யாத நாடே கிடையாது. கெர்சன் பிராந்திய தலைநகரில் இருந்து ரஷ்ய ராணுவம் அப்படித்தான் பின்வாங்கியது. அதே போல பக்மூட் நகரில் இருந்து உக்ரைன் துருப்புகள் பின்வாங்க வைக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கிடையே பக்மூட் நகரம் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்டு விட்டது என்று சில ரஷ்ய பிரச்சார ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன. பெரிய அளவில் தகவல் தொடர்புக்கு வாய்ப்பெற்ற பலர் அதை நம்பினார்கள். அதற்கு காரணம் பெரும்பாலும் வேற்று மொழிகளை அவர்கள் அறியாததால் இருக்கலாம். எமது ஊடகத்தில் 2 மாதங்களுக்கு முன்பே அப்படியான ஓரிருவர் பக்மூட் நகரம் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்டு விட்டது என்று கூறியுள்ளார்கள். அவர்கள் அப்படி கூறி பல வாரங்களின் பின்னரும் பக்மூட் நகரில் யுத்தம் நடப்பது அவர்களுக்கு மகா ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் ரஷ்ய ஊடகங்கள் உட்பட சர்வதேச ஊடகங்களை பார்த்தவர்களுக்கு இன்றும் யுத்தம் நடப்பது தெரிந்திருக்கும். அங்கிருந்து உக்ரைன் ராணுவம் தந்திரோபாய பின்வாங்கலை செய்யலாம் என்பதே ஜனநாயக மற்றும் இறையாண்மை ஆர்வலர்களின் கருத்தாக இருந்தது. கடந்த சில தினங்களாக அப்படியான தகவல்கள் தான் வெளியாகி கொண்டிருந்தன. இருந்த போதிலும் பக்மூட் நகரில் தொடர்ந்தும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி பக்மூட் நகரத்திற்கு மேலதிக துருப்புகளையும் ராணுவ சாதனங்களையும் அனுப்பியதன் காரணம் இப்போது பகிரங்கமாகவே ரஷ்ய வாடகை ராணுவம் வேக்னர் குரூப்பின் தலைவரும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் மோதிக்கொள்வதால் என்பதாக கூட இருக்கலாம். அந்த இருதரப்பும் மோதிக்கொள்ளும் நிலையில் ரஷ்ய ராணுவம் பலவீனமடைய வாய்ப்பு உள்ளது என்ற நோக்கில் அங்கு தாக்குதலை அதிகரிக்க உக்ரைன் தரப்பு திட்டமிட்டு இருக்கலாம். ரஷ்ய வாடகை ராணுவம் வேக்னர் குரூப்பின் தலைவர் நேற்று மற்றொரு காணொலி அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் மீண்டும் ஒரு தடவை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சுக்கு எச்சரிக்கை வெளியிட்டுள்ளார். அவரது எச்சரிக்கையில் நாம் கேட்ட ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் எமக்குரிய நேரத்தில் வராவிட்டால் எமது துருப்புகளின் ஒரு பகுதியை பக்மூட் யுத்தத்தில் இருந்து நாம் திருப்பி அழைத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் பக்மூட் நகரில் ரஷ்ய ராணுவத்தின் முன்னரன் முழுமையாக வீழ்ச்சியடையும். அதன் பின் பக்மூட் நகரத்தை கைப்பற்றுவது என்ற வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். பக்மூட் நகரத்தை நாம் இப்போது கிட்டத்தட்ட சூழ்ந்து கொண்டுள்ளோம். நகரத்துக்கும் வெளி உலகுக்கும் இடையே ஒரு சிறிய பகுதி தான் திறந்து விடப்பட்டுள்ளது. அந்த நகரத்தை நாம் முழுமையாக சூழ்ந்து கொள்ள முடிந்தால் பக்மூட் நகரை நாம் கைப்பற்ற முடியும். இப்படியான சூழ்நிலையில் நகரத்தை முழுமையாக முற்றுகையிட வேண்டுமென்றால் நாம் கேட்கும் ஆயுதங்களையும் வெடிப்பொருட்களையும் உடனடியாக நமக்கு தர வேண்டும். ஆயுதங்களை தாருங்கள் என்று நான் தட்ட வேண்டிய அனைத்து கதவுகளையும் தட்டிவிட்டேன். இந்த நிமிடம் வரை எனக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. எமக்கு தருவதாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் இதுவரை எம்மை வந்தடையவில்லை. நாம் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சை தொடர்பு கொள்ள முடியாமல் அனைத்து கதவுகளும் மூடப்பட்டுள்ளன. ரஷ்யாவின் வெற்றி முக்கியமா அல்லது எமக்கு இடையிலான அதிகார போட்டி முக்கியமா என்பதை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் இருந்து பக்மூட் நகரை கைப்பற்ற முயற்சியில் ரஷ்யா இறங்கியுள்ளது. சமீப காலமாகத்தான் அந்த தாக்குதல்களில் ரஷ்ய ராணுவத்தின் 2 படைப்பிரிவுகள் கலந்து கொண்டன. இதற்கு முன் அந்த தாக்குதலில் பெரிய அளவில் ஈடுபட்டது ரஷ்ய வாடகை ராணுவம் வேக்னர் குரூப் தான். அங்கு அதிக அளவில் இழப்புகளை சந்தித்தவர்களும் அவர்கள்தான். பக்மூட் நகரை ரஷ்ய படைகள் கிட்டத்தட்ட சூழ்ந்துள்ளார்கள் என்பதை உக்ரைன் ராணுவமும் ஒப்புக்கொள்கின்றது. இருந்த போதிலும் பக்மூட் நகரம் இன்னமும் உக்ரைன் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது என்பதையும் ரஷ்ய தரப்பும் ஒப்புக்கொள்கின்றது, உக்ரைன் தரப்பும் ஒப்புக்கொள்கின்றது. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோனின் அதிகாரிகள் பக்மூட் நகர யுத்தத்தில் இருதரப்புக்கும் சேதம் ஏற்படுகின்றன. உக்ரைன் ராணுவத்தில் பலியாகும் ராணுவத்தினரின் எண்ணிக்கையை விட 5 மடங்கு அதிக எண்ணிக்கையில் ரஷ்யர்கள் பலியாகின்றார்கள் என்று கூறினார்கள். அப்படியிருந்தும் தொடர்ந்தும் ரஷ்ய ராணுவம் அங்கு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. பக்மூட் நகரை கைப்பற்றுவது ரஷ்யர்களுக்கு அரசியல் ரீதியில் முக்கியமானது. அந்த வெற்றியில் வேக்னர் குரூப்புக்கு பங்கிருக்க கூடாது என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் நினைக்கின்றது என்பதையே அவர்களது நடவடிக்கைகள் காட்டுகின்றன.
மேலதிக ஆயுதங்களையும் வெடிபொருட்களையும் வாக்னர் குரூப்புக்கு கொடுக்காமல் வாக்னர் குரூப்பை அந்த யுத்த முனையிலிருந்து அகற்றிவிட்டு கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய இராணுவம் ஏற்கனவே இறக்கியுள்ள துருப்புக்களை கொண்டு பக்மூட் நகரை சூழ்ந்து கொள்வதுதான் ரஷ்ய இராணுவத்தின் திட்டமாக இருக்கலாம். அதே நேரத்தில் ரஷ்ய வாடகை இராணுவம் வாக்னர் குரூப்பின் தலைவர் கூறியது போல அந்த யுத்த முனையில் இருந்து வாக்னர் குரூப் அகற்றப்பட்டால் அது ரஷ்ய இராணுவத்துக்கே பாதகமான ஒரு சூழ்நிலையையும் ஏற்படுத்தி விடலாம். பாக்மூட் யுத்தம் இப்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நடக்கவில்லை, ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சுக்கும் ரஷ்ய வாடகை இராணுவம் வாக்னர் குரூப்புக்கும் இடையே நடக்கின்றது.